வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பிபிசிஎல்லில் மூணு லாட் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பை பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 394.15 ரேஞ்ச் வரைக்கும் நாங்கள் இன்றைக்கி வந்து பையிங் வந்து போயிருந்தோம். ஸோ பையிங் போனது இப்போதைக்கு 20,000 ரூபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும், அது பார்க்க மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இன்றைக்கி நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணோம். உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது போக அமி ப்ரோக்கர் சிக்னல் வந்து நாங்கள் தரோம். இந்த சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இப்போ பை பண்ணணுமா, எவ்வளோ டார்கெட் எதிர்பார்க்கலாம், டார்கெட் ஒன் என்ன, டூ என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக்கிங் அவையில் உங்களுக்கு வந்து தேவையான சிக்னல் நீங்கள் எடுத்துகிட்டு இதை வச்சு நீங்கள் சிம்பிளாகவே வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். பிபிசிஎல் பிபிசிஎல் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு மூமெண்ட் தான். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங்கே வந்து நல்ல ஒரு பெரிய க்ரீன் கலர் கேண்டிலில் ஃபார்ம் பண்ணிச்சு. மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கே நல்லா இருந்துச்சு. ஸோ இது நாங்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தோம். ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பயிங் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த எங்களுக்கு பயிங் ட்ரெண்ட் காட்டினதுக்கும் ஓப்பனிங் ரேஞ்சுக்கும் வெறும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் வந்து ட்ரேடிங்கே வந்து நடந்துச்சு. பிபிசிஎல் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம். பிபிசிஎல் தொடர்ந்து ஒரு லாஸ்ட்டு 5 டேஸாகவே போன வீக்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ரைசிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலி 400 லெவலே வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த இன்பிட்வீன் ரேஞ்சில் தான் நாங்கள் எங்களுடைய ட்ரேடிங் பண்ணோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணோம். அப்சர்வ் பண்ணதில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு, ஓப்பனிங்கில் பிரேக் அவுட் இருந்துச்சு. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா 394 ரேஞ்ச் வரைக்கும் ஓப்பனிங் கேண்டிலே வந்து கொடுத்துச்சு. ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாட்டாக தான் பை பண்ணோம். கொஞ்சம் மார்க்கெட் இறங்குச்சு ஆக்சுவலி ஓப்பனிங்கில், அதை யூஸ் பண்ணிக்கிட்டு மொத்தம் 3 லாட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 லாட்ஸ் எடுத்தோம் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு. ஸோ அதை ஆவரேஜ் பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டோட்டலாக 3 லாட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ 394.50 ரேஞ்சு கிட்டக்க பார்த்தீங்கன்னா 3 லாட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 அப்புறமா மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ரைசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 400 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக வந்து 405 வரைக்கும் ஏறிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக் ரேலியில் சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. மார்க்கெட் 400 பிரேக் அவுட் ஆனோன்னு ஒரு சின்னதாக ஒரு டவுன் வந்து இறங்குச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து ப்ராஃபிட் கட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரமாக வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ டைமும் வந்து 10:00 கிட்டக்கு ஆக போகுது. எப்பயும் ஒரு பொஷன் எடுத்து குயிக்காக ஒரு 10 நிமிஷத்துலேயே ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அதை எப்பயும் புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். அதான் எங்களுடைய ஸ்டைலாக நாங்கள் ஒரு ஃபாலோ பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி தான். அதுவும் இல்லாமல் 10:00 அப்புறம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதிக சான்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட் எப்போயும் ரொம்ப ஸ்பீடாக ஏறுச்சுன்னா அதுக்கப்புறம் டவுன் வரக்கும் அதிக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹை கட்டானா மட்டும்தான் ஏறும், இல்லாட்டினா மறுபடியும் இதே ரேஞ்சில் மெயின்டைன் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ நிஃப்டியும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம் சைடில். நிஃப்டி கண்டினியூஸ் பிரேக் தொடர்ந்து அப் ட்ரெண்டில் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. 13,300 நோக்கி அதை பிரேக் அவுட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி ஸ்டில் ஆன் பாசிட்டிவ் சைடு தான், அது மார்க்கெட் ரொம்ப நாளாகவே ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பீக்கில் இருக்குது, அதனால தான் வந்து நாங்கள் கொஞ்சம் நிஃப்டி அவாய்ட் பண்ணுறோம். நிஃப்டி கண்டினியூஸ் எங்கள் ட்ரெண்ட் படி பார்த்திங்கனாலும் பயிங் ட்ரெண்ட் தான் காட்டுது, பிரேக் அவுட் மேலே தான். மார்க்கெட் ரொம்ப பீக்கில் இருக்குது, நியூ ஹையில் இருக்குது. ஸோ இப்போ போய் வாலட்டைலாக இருக்கும், அதில் போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி நிஃப்டிக்கு போகல. இல்லாட்டினா நிஃப்டி வந்து தான் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிஃப்டியை எப்போயுமே வந்து அனலைஸ் பண்ணுவோம், ஏன்னா நிஃப்டினுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்னுடைய மூமெண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த காரணத்துக்காண்டி நிஃப்டியையும் சைட் பை சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறுபடியும் ஹையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்த ரேஞ்சு கிட்டக்க வருதுன்றனால இப்போதைக்கு பிபிசிஎல்ல கட் பண்ணிடலான்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு ரீசன் என்னென்னா நாங்கள் எடுத்ததே வந்து 394.50 அந்த ரேஞ்சு தான். ஆல்மோஸ்ட் வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ 403 ரேஞ்சு கிட்ட கொடுக்குறோம். மார்க்கெட் வந்து குயிக்காக ஃபினிஷ் ஆனதுக்காண்டி இப்போ 49,000 போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 50,000 கிட்டக்க வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி இப்போ வந்து செல் ஆஃப் பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து எப்போயுமே வந்து ப்ராஃபிட்ஸ் கிடச்ச உடனே புக் பண்ணிடணும். அதுவும் இல்லாமல் குயிக் ரேலியில் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு 10 பாயிண்ட் கிடச்சிச்சு. நாங்கள் ஆக்சுவலி வந்து 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் பண்ணால் வெயிட் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ணோம். மார்க்கெட் ரொம்ப குயிக் ரேலியில் ஏறிக்கிட்டே கண்டினியூஸ் ரேலியில் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது எவ்வளோ தூரம் ரீச் ஆகுதுன்னு பார்த்தோம். நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ரீச் போயிட்டு ரிவர்சல் ஆனோன்னே ஓகே இப்போ வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணிட்டோம். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்பயுமே ஏறும்போது நல்லா ஏறும், அது கொஞ்சம் ஏற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்சில் திரும்பும்போது நம்ம அப்போதைக்கு ஒரு கூல் டவுன் எடுத்துகிட்டு செல் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணோம்.
இன்றைக்கி எங்களுக்கும் வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் அவுட்டும் கிடச்சிச்சு, அடுத்து ஒரு கூல் டவுன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி ஃபுல் ட்ரேடிங் வந்து பண்ணோம். உங்களுக்கு இப்போ ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், பையிங் ட்ரெண்டாக செல்லிங் ட்ரெண்டாக இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் லாட்டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக சிக்னல் ஜென்ரேட்டர், க்ரூட் ஆயில் அந்த மாதிரி இருக்கு கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் லெட்டர் கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.